எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என் நேம் சுபத்ரா, நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவ. இப்போ வந்து நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன். நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்ஸில் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர். இப்போ ஊட்டியில் போஸ்ட் ஆகியிருக்கேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 57, கம்யூனல் ரேங்க் 33. அண்டு என்னுடைய வெற்றிக்கு சுரேஷ் அகாடமி இன்டர்வியூவில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த என்னோடய கேரியோகிராஃபில் என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதனால் என்னோடய ப்ரைவேட்டில் என்னோடய ஒர்க்கை கன்யூ பண்ண முடியல. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்க முடிஞ்சுது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இல்லை. என்னோடய கேரியோகிராஃப் ரொம்ப பெருசு, மோர் தென் 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய வெற்றியை பார்க்க, வெற்றியே பார்த்து பழகினவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தோல்வி வரும்போது கொஞ்சம் துவண்டு தான் போயிடுவாங்க. ஆனால் என்னோடய தோல்வி வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. திரும்பி ரிவைவ் பண்ணி வரணும், எனக்காக மட்டும் கிடையாது, என் பொண்ணுக்காகவும். அட்லீஸ்ட் அம்மா வந்து இதை விடலை, விட்ரா பண்ணலன்னு சொல்லி அவங்க நினைக்கணுன்றதுக்காக விடாமுயற்சியாக படிச்சுட்டே இருந்தேன். யூபிஎஸ்சி தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியாக இருந்தது. அதை டைவெர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி அந்த ப்ரிப்பரேஷன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இன்டர்வியூ டைமில் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது வந்தது சுரேஷ் அகாடமியில் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன். சுகேஷ் சார் வந்து என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூவில் எப்படி கேர் டேக் பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நூக்கன் குரலை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு இன்டர்வியூ, ரெண்டு இன்டர்வியூ இல்லை, மூணு மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். அது எனக்கு டாப் ஸ்கோரை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக 200 சம்திங் ஸ்கோர் என்னால் க்ராஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்டர்வியூ தான் எனக்கு மெயினாக பூஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கு இந்த தருணத்தில் நான் சுகேஷ் அகாடமிஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு மார்க்குக்குமே நமக்கு போஸ்ட் அதிகமாக நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் இன்டர்வியூவில் நான் ஷேப் பண்ண எல்லா மென்டாஸ்க்குமே நன்றி. குறிப்பாக கனிமுருகன் சார் என்னுடைய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூலையும் என்னோடய ஸ்கோரை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்னால தமிழில் பேசுகிறதுக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற போதும் அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த பயிற்சியும் அப்போ அவங்க கொடுத்தது தான். ஸோ இந்த இடத்துல நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. ப்ரிப்பரேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் சர்க்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது இன்னுமே அது உங்களுடைய சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நல்ல சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் நோட்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் ஷேர் பண்ணி படிங்க. நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொசைட்டிக்குள்ளே வரும்போது, அதாவது சர்வீஸ்க்குள்ளே வரும்போது, நீங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ப்ராட் மைண்ட் இருந்தால் தான் உள்ளே போய் சர்வீஸ்லேயும் நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போவே நோட்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அந்த நேரோ மைண்டட்னஸ் ஜாப்குள்ளே போகும்போதும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் மோர் தென் 100 டெஸ்ட் எழுதியிருப்பேன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. அந்த எழுதி 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 அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டுமே வந்து ஒரு விகரஸாக இருக்கும். அவ்வளோ நோட்ஸ், அவ்வளோ ப்ரிப்பரேஷன், ஒவ்வொன்றுக்குமே வந்து ஹின்ட்ஸு எல்லாமே எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுதுறது வந்து ஒரு டெய்லியே வந்து ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆகிடுச்சு. எப்படி காலை எழுந்திரிச்சு சாமி கும்பிடுவோம், பல் வளர்க்கு, எல்லா வேலையும் ரொட்டீன் பண்ணுவோம், எழுதுறதும் ஒரு ரொட்டீனாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பண்டில் ஆஃப் புக்ஸே காலி பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து உங்களை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் அளவுக்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை லீட் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆட்களுடைய சர்வீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் என்னுடைய பயிற்சிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அது குறிப்பாக என்னுடைய ஃபேமிலி, என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் அண்ட் என் கிட்டோடைய சப்போர்ட். இதெல்லாம் இல்லாமல் என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய கணவர் இருக்கிறாரு, இப்போவும் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தனியார் துறையில் மேலாளராக பணிபுரிகிறாரு. என்னோடய ப்ரிப்பரேஷன் டைமில் நான் எக்ஸாம்ஸ்லாம் தனியாக நான் இண்டிவிஜுவலாக தான் எழுதுனேன்னு சொன்னேன். எழுதிட்டு வந்து நான் அவர்கிட்ட காமிப்பேன். 3 ஹவர்ஸ் எனக்கு நானே சேலஞ்ச் மாதிரி வச்சுட்டு எழுதுவேன். அவர் தான் ரிவ்யூ பண்ணுவார் மோஸ்ட் ஆஃப் த இது. மார்க் நான் அவரே இவால்வேட் பண்ணி இது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னு என்னை ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை ஷேப் பண்ணது அவரும் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு அரசு அதிகாரியாக அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு அவரும் ஒரு மிக முக்கிய காரணம். தேங்க்ஸ் டு சுரேஷ். IIS Academy, வெற்றியின் முகவரி.